லட்சுமயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. கஜினி முகமது, இந்த பேரை கேட்கும்போது நமக்கு வரக்கூடிய ஞாபகம் என்னவா இருக்கும்? அந்த 17 முறை இந்தியாவை நோக்கி படையெடுத்தது. கோவில்களில் தொடர் கொள்ளைகள், அதுவும் அந்த சோம்நாத் போர் தாக்குதல். இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத ரணமாகி போன ஒரு விஷயம். ஆனால் கஜினி முகமது மொத்தமே இவ்வளோதானா அப்படின்னா இல்லை. கஜினி முகமதுடைய வரலாறு இன்னும் பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது. அவர் ஒரு பேரரசர், தோல்வியே சந்திக்காத மிகச்சில மன்னர்களில் அவரும் ஒருத்தர். போரில் சரணடைந்தவர்களிடம் கருணையை காட்டக்கூடிய ஒரு மனித அபிமானி, தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்களை நீதத்துடன் ஆட்சி செய்த ஒரு நல்ல ஆட்சியாளர். 10வது நூற்றாண்டுடைய இறுதி பகுதி, 11வது நூற்றாண்டுடைய ஆரம்ப பகுதி, இந்த காலகட்டத்தில் ஆசியாவில் அவரை யாராலையுமே தோற்கடிக்க முடியாத ஒரு வீரர் இந்த கஜினி முகமது. இந்தியாவுடைய கலாச்சாரத்திலையும் அதனுடைய வரலாறுலையும் மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார் இந்த கஜினி முகமது. பின்னால் வரக்கூடிய முஸ்லீம் மன்னர்களுக்கான ஒரு அடித்தளத்தை இட்டது கஜினி முகமது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. கஜினி முகமதை பற்றிய ஒரு விரிவான பல விஷயங்களை நாம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் காண இருக்கிறோம். விரைவில் இந்த கஜினி முகமது அவர்களை பற்றி, இந்தியாவில் தொடர்ந்து கொள்ளையடித்ததாக இருக்கட்டும், சோம்நாத் பூரில் நடத்தப்பட்ட அந்த கொடூரமான தாக்குதல்களாக இருக்கட்டும், இதை தவிர்த்து இன்னும் ஏதாவது விஷயங்கள் கிடைக்கிறதா அப்படின்னா வரலாற்று ஏடுகள் திறந்து தான் இருக்குது, நாம் தான் படிக்கிறது இல்லை. ஆனால் என்ன சிக்கல்னால், கஜினி முகமதை பற்றின விரிவான தகவல்கள் மற்ற மொழிகளில் தான் கிடைக்கிது, தமிழில் அது அரிதாகவே மாறி போச்சுங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். முதல் முறையாக தமிழில் ஒரு புத்தகம் வந்திருக்கு கஜினி முகமதை பற்றிய விரிவான தகவல்களோடு. இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன், வரலாற்று வெளிச்சத்தில் கஜினி முகமது. இந்த புத்தகத்துடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நம்முடைய பதிவுகளும் கஜினி முகமதை பற்றி வர இருக்கிறது, எதிர்பாருங்கள். நன்றி.